ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் தான். நம்ம இல்லத்தரசிகள் எல்லாருக்காகவுமே இந்த மணி சேவிங் சேலஞ்சை தாராளமா நம்ம பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு தங்கம் வாங்க விரும்புற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த தங்கம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட, நீங்க சீக்கிரமா வாங்கணும் அப்படின்னு மாசம் மாசம் நினைப்பீங்களே, அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துல 5 நாள் தான் சேமிக்க போறோம். 5 நாளுமே 10 ரூபாய் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். மாசம் மாசம் தங்கம் வாங்க இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய வந்து மணி சேவிங் சேலஞ்ச், கோல்டு சேவிங் சேலஞ்ச், மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய 10 ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்சும் போட்டிருக்கேன், அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க யாராச்சும் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லத்தரசிகள் கிட்ட ஒரு காசு வந்து ஒரு பல்கான அமௌண்ட், 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, நம்ம நம்மளோட செலவா நினைச்சு கூட இந்த சேமிப்பை பண்றோம் இல்லையா. நம்ம இந்த சேமிப்பை பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டே வரும்போது நமக்கு அது ஒரு பல்கான அமௌண்டா கிடைக்கும், அது ஒரு தங்கமா மாறும்போது நமக்கே நம்ம மேல ஒரு சந்தோஷமாவும் பெருமையா இருக்கும், நம்ம சேமிச்சு வாங்கினது அப்படின்ற மாதிரி. இது பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 10 ரூபாய் இருந்தா போதுங்க, 11 கிராம் தங்கம் வரையும் நம்ம வாங்குற மாதிரி பாத்துக்கலாம். நீங்க இல்லங்க, நான் ஒரு 5 வருஷம் டைம் இருக்கு, நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, எனக்கு கம்மியான சேலரி தான், நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க கடன் அடைக்க கூட இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ ஜனவரி மாசத்துல இருந்து சொல்றேன்னா, ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா மொத்தம் 30 நாள் இருக்கு இல்லையா. டே 1 பாத்தீங்கன்னா 10 ரூபாய் போட போற, 2வது நாள் 20 ரூபாய், 10 ரூபாய் 20 ரூபாய், 3வது நாள் விட்டுற போறேன் என்னோட நோ சேவிங் அன்னைக்கு, 4வது நாள் 10 ரூபாய், 5வது நாள் 20 ரூபாய், 6வது நாள் விட்டுற போறேன், 7வது நாள் 10 ரூபாய். அதே மாதிரி 8வது நாள் பாத்தீங்கன்னா, இங்க 7வது நாள் 10 ரூபாய் போட்டிருக்கேன் இல்லையா, 8வது நாள் 20 ரூபாய், 9வது நாள் போட போறது கிடையாது, ஃப்ரீயா விட்டுறோம். 10வது நாள் 10 ரூபாய், 11வது நாள் 20 ரூபாய், 12வது நாள் விட்டுற போறோம், 13வது நாள் 10 ரூபாய், 14வது நாள் 10 ரூபாய், 15வது நாள் ஃப்ரீயா விட்டுருவோம், 16வது நாள் 10 ரூபாய், 17வது நாள் 20 ரூபாய், ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுறான், 19வது நாள் 10 ரூபாய், 20வது நாள் 20 ரூபாய், 20 ரூபீஸ், 21வது நாள் ஃப்ரீயா விட்டுறலாம், 22வது நாள் 10 ரூபாய், 23வது நாள் 20 ரூபாய், 10-20 பண்ண போறேன். 24வது நாள் ஃப்ரீயா விட்டுட்டு 25, 26, 10, 20 போட போறேன். 27 விட்டுட்டு 28, 10, 29, 20, 30வது நாள் ஃப்ரீயா விட்டுலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் வந்து 10-20 கணக்கு போட போறேன். இப்ப வந்து நீங்க என்ன மந்த் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஜூன் மந்த் இல்லையா, இந்த ஜூன் மந்த்ல கூட நீங்க இந்த சேவிங் சேலஞ்சா பண்ணலாம். 10-20 ஃப்ரீயா விட்டுணும், 10-20 ஃப்ரீயா விட்டுணும், 10-20 ஃப்ரீயா விட்டுட்டு 10-20 இந்த மாதிரி நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கேலண்டர், நம்ம வீட்டோட கேலண்டர் எடுத்துட்டு இந்த மாசத்துல இருந்து அடுத்த ஜூன் இல்லையா, அடுத்த மே மாசம் வரையும் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜான்வரில இருந்து கணக்கு போட்டு சொல்றேன். இப்போ நம்ம ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 10 நாள் சேமிக்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் 10 நாளுக்கு வந்து 10 ரூபாய், அடுத்த 10 நாளுக்கு வந்து 20 ரூபாய், இந்த மாதிரி கூட சேமிக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 நாளுக்கு 10 ரூபாய், அதுக்கு அடுத்த 10 நாளுக்கு 20 ரூபாய், இந்த மாதிரி சேமிச்சோம் அப்படின்னா 300 ரூபாய் ஆகுது ஒரு மாசத்துல. நம்மளோட செலவா நினைச்சு காய்கறி செலவு, பால் செலவு, கறி செலவு, முட்டை, பிளாஸ்டிக், ரேஷன் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, இதோட செலவா நினைச்சு கூட நீங்க இதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 10-20 ஃப்ரீயா விட்டுருந்தோம், அந்த மாதிரி போடணும். இப்ப பிப்ரவரி மாசம் சொல்றோம், ஜனவரி மாசம் 300 ரூபாய் சேமிச்சிட்டோம். பிப்ரவரி மாசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் 10-20 போட்டோம்ல, பிப்ரவரி மாசம் 20-30 போட போறேன். 3வது நாள் விட்டுட்டு 4-5 பாத்தீங்கன்னா 20-30, 6வது நாள் விட்டுட்டு 7-8 பாத்தீங்கன்னா 20-30, 9வது நாள் ஃப்ரீயா விட்டுட்டு 10-11 பாத்தீங்கன்னா 20-30 ரூபாய், அப்போ 12வது நாள் விட்டு 13வது நாள், 14வது நாள் 20-30, 15வது நாள் விட்டு 16-17 70-30 ரூபாய், 18வது நாள் விட்டுட்டு 19வது நாள் பாத்தீங்கன்னா 20 ரூபாய், 20th டே பாத்தீங்கன்னா 30 ரூபாய், 21 விட்டுட்டு 22, 23, 20-30 ரூபீஸ் சேவிங்ஸ், 24 விட்டுட்டு 25, 26, 20-30, 20 ரூபீஸ், 30 ரூபீஸ் சேவ் பண்ணும், 27 விட்டுட்டு 28 பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ், 29 பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ், 30வது நாள் ஃப்ரீயா விட்டுட்டோம். ஒரு ஆக்சுவலி பிப்ரவரி மாசம் 30 நாள் இருக்காது, 29 நாட்கள் தான் இருக்கும், அப்படி இல்ல அப்படின்னா 28 நாட்கள் இருக்கும். நான் வந்து 29 நாட்களா கணக்கு போட்டிருக்கோம். மாசத்துல 30 நாள் இருக்கு, ஆனா நம்ம சேமிக்க போறது பாத்தீங்கன்னா வெறும் 20 நாட்கள் தான் சேமிக்க போறோம். 30 நாள்ல 20 நாள் தான் சேமிக்க போறோம். 30 நாள் இருக்கும் போது 10 நாளுக்கு 20 ரூபாய், 10 நாளுக்கு 30 ரூபாய், அதுதான் நான் கணக்கு போடுறேன். 10 நாளுக்கு 20 ரூபாவும், 10 நாளுக்கு ஒரு 30 ரூபாவும் போடுறேன். அப்போ 10 நாளுக்கு 20 ரூபாய் போடும்போது 200 ரூபாய் ஆகுது, 10 நாளுக்கு 30 ரூபாய் போடும்போது 300 ரூபாய் ஆகுது. இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேமிப்பு எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு சில நாட்கள் வந்து பணம் இருக்காது, அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த சேமிப்பை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமாவும் தெரியாது, நம்மளோட
பண சேமிப்பும் அதிகமா இருக்கும். பிப்ரவரி மாசம் 10 நாளுக்கு 20 ரூபாய் போட்டிருக்கேன், 10 நாளுக்கு 30 ரூபாய் போட்டிருக்கேன், மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாய் பிப்ரவரி மாசம் சேமிச்சிட்டேன். இதே மாதிரி மார்ச் மாசம் எப்படி சேமிக்க போறோம்? 30-40 போட போறேன். டே 1 30 ரூபீஸ், டே 2 40 ரூபீஸ். மூணாவது நாள் விட்டுட்டு 4வது நாள் 30 ரூபாய், 5வது நாள் 40 ரூபாய், 6வது நாள் விட்டுட்டு 7வது நாள் 30 ரூபாய், 8வது நாள் 40 ரூபாய், 9வது நாள் விட்டுட்டு, ஏன்னா மார்ச் மந்த் 3rd மந்த் அப்படின்றதால 30 ரூபீஸ் 30-40 எடுத்துக்கிறேன். பிப்ரவரி 2nd மந்த்ன்றதால 20-30 எடுத்திருக்கேன். ஜான்வரி 1st மந்த்ன்றதால 10-20 எடுத்தேன். சரிங்களா, டே 10 பாத்தீங்கன்னா 30 ரூபாய், 11வது நாள் 40 ரூபாய், 12வது நாள் விட்டுட்டு 13-14 30-40, 15வது நாள் விட்டு 16-17 30-40, 18வது நாள் விட்டுட்டேன் 19வது நாள் 30, 20வது நாள் 40 ரூபாய், 21 விட்டுட்டேன் ஃப்ரீயா, 22-23 30-40 ரூபாய், 24 விட்டுட்டேன், 25-26 பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் 40 ரூபீஸ், 27th டே விட்டுட்டு 28-29 வந்து 30-14 போட்டுட்டேன். இப்ப மொத்தமா எண்ணி பாருங்க, 30 பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அதனாலதான் 10 நாள் கணக்கா போட்டிருக்கேன் நானு. இந்த 30 ரூபாவை 10 நாள் கணக்கா எடுத்திருந்தோம் அப்படின்னா 300 ரூபாய் ஆகுது. இந்த 40 ரூபாய் 10 நாள் கணக்கா எடுத்திருந்தா 400 ரூபாய் ஆகும். மொத்தம் மார்ச் மாதத்தோட சேமிப்பு 700 ரூபாய். ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா 4வது மாசம், அதனால 40-50 ரூபாய் போட்டிருக்கேன். டே 1 டே 2 பாத்தீங்கன்னா 40-50, 3rd டே விட்டுட்டு 4th-5th டே பாத்தீங்கன்னா 40-50, 6th டே விட்டுட்டு 7th டே 8th டே பாத்தீங்கன்னா 40-50, 9th டே விட்டுட்டு 10th லென்த் 10-11வது நாள் 40 ரூபாய் 50 ரூபாய், 12வது நாள் விட்டுட்டு 13-14 40-50 போட்டேன், 15வது நாள் ஃப்ரீயா விட்டுட்டு 16-17 பாத்தீங்கன்னா 40-50. ஒரு வாரத்துல 5 நாள் கணக்கா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கு 5 நாள் கணக்கு வரும். 3வது வாரம் பாத்தீங்கன்னா 4 நாள் தான் போடுவோம், 5வது நாள் கூட போட்டிருக்க மாட்டேன். 4வது வாரம் பாத்தீங்கன்னா 5 நாள் போட்டிருப்போம். அதுக்கு பதிலாக இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வருது. இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், ஏப்ரல் மாசத்தோட கணக்குப்படி 40 ரூபாய் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நாள் போட்டிருப்போம், அதனால 400 ரூபாய் ஆகுது. 50 ரூபாய் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 10 நாள் போட்டிருப்போம், 500 ரூபாய் ஆகுது. ஏப்ரல் மாதத்தோட சேமிப்பு வரையுமே 900 ரூபீஸ் ஆகுது. மே மாசம் 5வது மாசம், அதனால 50-60 போடுறேன். 50-60 போட்டிருக்கேன். டே 1 50, டே 2 60, 3rd டே விட்டுட்டேன், 4th-5th வந்து 50-60, 7th-6th டே விட்டுட்டு 7th-8th பார்த்தீங்கன்னா 50-60, 9th டே விட்டுட்டேன், 10th-11th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 50-60, 12th டே விட்டுட்டேன், 13th-14th பார்த்தீங்கன்னா 50-60, 50 ரூபாய் 60 ரூபாய். அதே மாதிரி 15வது நாள் விட்டுட்டு 16வது நாள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், 17வது நாள் 60 ரூபாய், 18வது நாள் விட்டேன் 19-20, 50-60, 21வது நாள் விட்டேன், 22வது நாள் பார்த்தீங்கன்னா 50-60, 24வது நாள் விட்டேன், 25வது நாள் 50 ரூபாய், 26வது நாள் 60 ரூபாய், 27வது நாள் விட்டேன், 28வது நாள் 50 ரூபாய், 29வது நாள் 60 ரூபாய், மொத்தம் 30வது நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுட்டோம். மொத்தம் 30 நாள்ல பாத்தீங்கன்னா 31 நாள் மே மாசம் இருக்கும், ஆனா 30 நாள் கணக்கு போட்டுதான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். 50 ரூபாய் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நாள் கணக்கா போட்டிருப்போம், 60 ரூபாவும் அதே மாதிரி 10 நாள் கணக்கா போட்டிருப்போம். 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாவா 500 ரூபாய் சேமிச்சிருக்கேன், 60 ரூபாய் பாத்தீங்கன்னா 600 ரூபாய், மே மாசத்தோட சேமிப்பு 1100 ரூபாய் ஆகுது. இப்போ ஜூன் மாசம் 6வது மாசம் அப்படின்னும் போது 60 ரூபாய், 70 ரூபாய். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு இதெல்லாமே நம்ம கேலண்டர்ல நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேமிப்பு ஈஸியா இருக்கும். 60 ரூபாய், 70 ரூபாய் அப்படின்றோம். 3வது நாள் விட்டுட்டு 4, 5 பாத்தீங்கன்னா 60 ரூபாய், 70 ரூபாய், 6வது நாள் விட்டு 7, 8 பாத்தீங்கன்னா 60 ரூபாய், 70 ரூபாய், 9வது நாள் விட்டுட்டு இந்த மாதிரி மொத்தமா நம்ம போடுறோம். 30 நாளுக்கும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 10 நாளுக்கு 60 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் ஆகுது. அதுக்கு அடுத்த 10 நாளுக்கு 70 ரூபாய் பாத்தீங்கன்னா 700 ரூபாய் ஆகுது. கிட்டத்தட்ட நம்மளோட சேமிப்பு ஜூன் மாசம் 1300 ரூபாய் ஆகுது. இந்த 6 மாத முடிவுல நம்ம எவ்வளவு டார்கெட் ரீச் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றேன். 6 மாத முடிவுல 300 ரூபாய் ஜனவரி மாசம், 500 ரூபாய் பிப்ரவரி மாசம், 700 ரூபாய் மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 900, மே மாசம் 100 நெக்ஸ்ட் ஜூலை ஜூன் மாசம் 1300, 1300 ரூபாய் ஜூன் மாசம். மொத்தம் இந்த 6 மாசம் முடிவுல 4800 ரூபாய், கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஈஸியா சேமிச்சுட்டு இருக்கோம் 6 மாசத்துல. நிறைய பேரோட சேமிப்பு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, 1 ரூபாய் கூட என் கையில இல்ல அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. நீங்க இந்த சேவிங் சேலஞ்சை தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்ப ஜூன் மாசம் அதே மாதிரி, ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 7வது மாசம், 70-80 போட போற. 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா 70 ரூபாய் போட்டேன், 700 ரூபாய் ஆச்சு. 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா 80 ரூபாய் போட்டேன், 800 ரூபாய் ஆச்சு. மொத்தமா ஜூலை மாசம் வரையுமே 1500 ரூபாய் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாசம் அதே மாதிரி 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா 80 ரூபாய் போட்டிருக்கேன், 800 ரூபாய் ஆச்சு. 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ் போட்டிருக்கேன், 900 ரூபீஸ் ஆச்சு. டோட்டலா ஆகஸ்ட் மாசம் 1700, 1700 ரூபாய். செப்டம்பர் மாசம் 9th மந்த், அதனால 90-100 போட்டிருக்கேன். 10 நாளுக்கு 90 ரூபீஸ் போட்டேன், 900. அதுக்கு 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் போட்டேன்னா 1000 ரூபீஸ், 1900 ரூபீஸ் ஆகுது. அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா 10வது மாசம், அதனால 100 ரூபாவை மாத்திட்டேன், 100, 110 மாத்திருக்கோம். அப்போ 100
அவ 10 நாளுக்கு போட்டா 1000 ரூபாய், 110 10 நாளுக்கு போட்டா 1100 ரூபாய், மொத்தம் 2100 ரூபாய் ஆகுது. நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கம்மியான சேலரி வாங்குறவங்களுக்கு கூட இந்த சேவிங் சேலஞ்ச் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 110 ரூபாய், ஏன்னா இது 11வது மாதம், அதனால 11th மந்த்ன்றதால 110 ரூபீஸாக மாற்றிடும், 110 120 அப்படின்ற மாதிரி. அப்போ 10 நாளுக்கு 110 ரூபாய் போட்டால் 1100 ரூபாய், 120 ரூபாய் 10 நாளுக்கு போட்டால் 1200 ரூபாய், மொத்தம் 2300 ரூபாய் ஆகுது. டிசம்பர் மாதம் 12வது மாசம் அப்போ 120 130 தான் மாற்றிட்டோம். 120 ஒரு 10 நாளைக்கு போட்டால் 1200 ரூபாய் ஆகுது, 130 10 நாளைக்கு போட்டால் 1300 ரூபாய், டிசம்பர் மாதத்தோட சேமிப்பு 2500 ரூபாய். இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 6 மாசத்தோட சேமிப்பு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஜூலை, 1700 ரூபாய் நெக்ஸ்ட் ஆகஸ்ட், அக்டோபர் பார்த்தீங்கன்னா சாரி செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 1090, அக்டோபர் பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய், நவம்பர் பார்த்தீங்கன்னா 2300, டிசம்பர் பார்த்தீங்கன்னா 2500, நெக்ஸ்ட் 6 மாத சேமிப்பு பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய். ஃபர்ஸ்ட் 6 மாத சேமிப்பு 5000 ரூபாய், நெக்ஸ்ட் 6 மாத சேமிப்பு 12000 ரூபாய். இப்போ ஃபர்ஸ்ட் 6 மந்த், நெக்ஸ்ட் 6 மந்த், டோட்டலாக நமக்கு ஒரு வருஷத்தில் 16800 ரூபாய். இந்த 16800 ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி சேமிக்கலாம். எனக்கு கடன் இல்லை, நான் கோல்டு வாங்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நம்ம எப்படி சேமிக்கலாம்? ஜனவரி பிப்ரவரி மாதம் ஒரு 300 500 கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின்னு. மார்ச் மாதம் ஒரு 700 ரூபாய் கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின்னு. ஏப்ரல் மாதம் ஒரு 900 ரூபீஸ் கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின். மே மாதம் ஒரு 1100 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின். ஜூன் மாதம் ஒரு 1300 ரூபாய் சேமிச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின். ஜூலை மாதம் 1500 ரூபாய் சேமிச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின். ஆகஸ்ட் மாதம் 1700 ரூபாய், அதுக்கு ஒரு கோல்டு காயின். செப்டம்பர் மாதம் 1900 ரூபாய் சேமிச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோல்டு காயின். அக்டோபர் மாதம் 2100 ரூபாய்க்கு, அதுக்கு ஒரு கோல்டு காயின். நவம்பர் மாதம் 2300 ரூபாய்க்கு, அதுக்கு ஒரு கோல்டு காயின். டிசம்பர் மாதம் 2500 ரூபாய்க்கு, அதுக்கு ஒரு கோல்டு காயின். இப்படி நீங்கள் சேமிச்சு வாங்கலாம். இல்லை கோல்டு காயினுக்கு ஆஃபர் போடுவாங்க இல்லையா அடிக்கடி, நோ வேஸ்டேஜ் நோ வெக்கிங் சார்ஜ், அதுவரையும் நீங்கள் சேமிச்சு அதுக்கப்புறமும் கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கோல்டு காயினை நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கோல்டு காயின் தவறாமல் வாங்குவீங்க அப்படின்னா 11 கோல்டு காயினை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க. யாரால குறைந்த சம்பளம் வாங்குறீங்க, உங்களால் மணி சேவிங் சேலஞ்சே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு 11 கோல்டு காயின்ஸை ஈஸியாக வாங்கிடலாம். இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னும் போது ஆஃபர்ஸ் போடுற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஜி கோல்டு ஆப்பில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 300 ரூபாய் இந்த மாதம் சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கிராமா ஆட் ஆகும். ஆனால் நீங்கள் லாஸ்டில் வந்து நீங்கள் போயிட்டு டிஜி கோல்ட்லேருந்து தங்கமயிலில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாமே நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் வந்து டிஜி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போல்லாம் நிறைய ஸ்கீமில் வந்து மாதம் இவ்வளோதான் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் தேவை இருக்காது. ஒவ்வொரு மாதமும் எந்த அமௌண்ட் வேணால் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோல்டு ஸ்கீமு, அதில் எல்லாம் கூட நீங்கள் மாதம் மாதம் உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னும் போது பண தேவையாக நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னா ஒரு வருட முடிவில் உங்களோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா 16800 ரூபாய், 2 வருட முடிவில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் சேவிச்சிங்கன்னா 33600, 3rd இயர் பார்த்தீங்கன்னா 50400 ஆகுது, 4th இயர் பார்த்தீங்கன்னா 67200 ஆகுது, 5th இயர் பார்த்தீங்கன்னா 84000, 6th இயர் பார்த்தீங்கன்னா 1 லேக். ஒரு 1 லட்ச ரூபாய் எங்களோட பண தேவை இருக்குது அப்படின்னும் போது எங்களால் சுத்தமாக சேமிக்க முடியல அப்படின்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் 1 லேக் அப்படின்றது ஈஸியாக உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வருடம் இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ஆர்டியில் கட்டிட்டீங்க, இப்போ இந்த வருஷம் ஆர்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 16800 ரூபாய் சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மகிழா சாமான் சேவிங் சர்டிஃபிகேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்த வருஷம் இந்த தொகையை சேமிச்சிருக்கீங்க இன்னொரு 16800 ரூபாய் அப்படின்னா இன்னொரு வருஷமும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் மேலே 16800 ரூபாய் மகிழா சாமான்ல போட்டுக்கலாம். இதை 2 வருஷம் முடிவு தான். இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு அமௌண்ட் திரும்ப கிடைச்சிடும், வட்டியோட திருப்பியும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 6 வருஷத்துல வர 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு 5வது வருஷமே அந்த 1 லட்ச ரூபாய் கிடைச்சிடும். பிக்ஸ்டு டெபாசிட்டும் அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 16800 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 இயர்ல நம்ம 1 இயர்ல வட்டியோட நம்ம அமௌண்ட்டை வந்து சேமிச்சுட்டு இருக்கலாம். 5 இயர்ஸ்ல 1 லேக் வந்து ஈஸியா சேமிச்சுட்டு இருக்கலாம், ஃபிக்ஸ் டெபாசிட்ல வட்டியோட நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பெண்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு மகிழா சாமான் சேவிங் சர்டிஃபிகேட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியோட கிடைக்கும். இருக்கிறதுலயே அதுலயும் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கிடைக்குது. அப்படி இல்லை உங்க வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா சீனியர் சேவிங் சர்டிஃபிகேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுலயும் நமக்கு அதிக வட்டி தொகை கிடைக்கும், அதுலயும் நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா, நீங்க ஒரு தொகை சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையை எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் டெபாசிட் கோல்டு ஸ்கீம் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு. அந்த மாதிரி கோல்டு ஸ்கீம்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 11 மந்த் வெயிட் பண்ணி 11 மாசம் கழிச்சு நீங்க வேஸ்டேஜ் செய்குலி செய்தாரம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நகை எடுத்துக்கிற மாதிரி கூட பாத்துக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.